தன்னியாசியாகட்டும் இல்லை ஒரு யோகியாகட்டும், அவங்க வந்து வயசுல நம்மளை விட சின்னவளா இருந்தா கூட அவங்க காலையே உள்ளது என்னுடைய பழக்கம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ரெண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓபிஎம் முதலமைச்சர் யோகி காலில் விழுந்ததை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் போய் எப்படி அந்த மொட்டத்தில் யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவர் சூப்பர் ஸ்டார், இவர் போய் எப்படி அவர் காலில் போய் விழலாம் அப்படின்னு ரஜினியுடைய செயலை கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ரஜினியே வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, நான் வந்து சன்னியாசிகள் யோகிகள் காலில் விழுவது வழக்கம், அவங்க இளையவர்களாக இருந்தாலும் சரி என்னை விட வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க காலில் நான் விழுவேன், அந்த வகையில் தான் யோகி காலில் விழுந்தேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கே சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுக்கு 71 வயதுக்கு மேலே ஆகுது. அதே போல் ஊபிஎம் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு 52-53 வயசு தான் ஆகும். இவர் போய் அவருடைய காலில் விழுந்தது தான் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வதை போல ஊபி முதலமைச்சர் யோகி அவர்கள் உண்மையிலேயே சன்னியாசியா யோகியா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அதற்கான எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே இல்லாத ஆள் தான் அவர். ஏன்னா நீ ஆன்மீகத்தில் இருக்கிற யோகி அப்படின்னா ஏன் அரசியலுக்கு அவர் வரணும்? அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்து பல்வேறு கலவர நோக்கில் காவி உடையை போட்டுக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணுவது, கலவரத்தை ஏற்படுத்துவதை போல பேசுவது, நீ பாகிஸ்தானுக்கு போகணும் அப்பாவி மக்களை மிரட்டுவது, இதை தான் இவர் அரசியலாக பண்ணிக்கிட்டு இருந்தது. ரெண்டாவதாக, இவருடைய ஆட்சி காலத்தில் நூற்றுக்கணக்கான போலி என்கவுண்டர்கள் நடந்தது, அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது இவர் சன்னியாசின்னு சொல்கிறாரில்ல சூப்பர் ஸ்டார், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சன்னியாசினா இதெல்லாம் செய்யலாமா? அடுத்ததாக, மாட்டுக்காக மனிதனை கொலை செய்வது, மனிதர்களை துன்புறுத்துவது எல்லாம் இந்த சன்னியாசி ஆட்சியில் நடந்தது, இந்த யோகி ஆட்சியில் நடந்தது. இவர் உண்மையிலேயே சன்னியாசியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அடுத்ததாக வந்து, அப்பாவி மக்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவது, இதுவும் இந்த சன்னியாசி ஆட்சியில் நடந்தது. இப்படி கொஞ்சம் கூட மக்களாட்சியை செய்யாமல் மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை செஞ்சவர் காலில் போய் இவர் வந்து யோகி, இவன் வந்து சன்னியாசி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தேன் அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, சூப்பர் ஸ்டார் அவர்களை நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஆனால் அவர் வந்து பக்கா, நான் ஒரு பக்கா சங்கி அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உன்னையா சூப்பர் ஸ்டார்னு நாங்கள்லாம் கொண்டாடணும் அப்படின்னு மக்கள்லாம் போகிற போக்கில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் சூப்பர் ஸ்டார், எப்படி எப்படியோ இருக்க வேண்டியவர், இன்றைக்கி வந்து கழுத தேஞ்சி கட்டரும்பான கதையாக இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த சங்கிகளுடைய சகவாசத்தால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நிற்கிறாரு. நீ அடிக்கிற வெயிலில் சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு.